வணக்கம் டீச்சர்ஸ். இது நம்ம பார்க்க போகிற பதிவு. முக்கியமாக 5வது யூனிட்டில் வந்து நிறைய வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கிற பதிவு என்ன அப்படின்னா, வா சுபமாணிக்கத்தினுடைய காப்பியங்கள், இரட்டை காப்பியங்கள்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. நூல்களில் இருந்து அப்படியே ஒரு ஒருமதிப்பெண் வினா மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்டீரியராக நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா. இப்போ சிலப்பதிகாரத்தில் படைக்கப்பட்ட மாந்தர்கள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எத்தனை மாந்தர்களை தன்னுடைய கதையில் உழவ விட்டிருக்காரு, எத்தனை கதாபாத்திரங்களை உழவ விட்டுருக்காரு அப்படின்னா பாருங்க, மொத்தமே வந்து இங்கே 29, இதில் 34, 63 கதை மாந்தர்கள் இருக்காங்க இதில், சரிங்களா. கண்ணகியிலிருந்து கண்ணகி, தாய் குச்சிலையால், கோவலன் தாய், மாதவி, மாதவி தாய், வசந்தமாலை, கூனி, மணிமேகலை, மாதிரி ஐயை, கண்ணியர் எழுவர், பாண்டிமாதேவி, இந்த மாதிரி 63 கதை மாந்தர்களை தன்னுடைய காப்பியத்தில் உழவ விட்டுருக்காரு. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு கதை. அடுத்து பாருங்க, இதை நல்லா மறந்துடாதீங்க, 63 கதை மாந்தர்கள் இரட்டை காப்பியங்களில் வாசுபமாணிக்கம் அதில் கொடுத்துருக்காரு. இதுலேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், செங்கோல் விளைந்த நாள் இந்த பாண்டிய மன்னன் கோவலனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு கோவலன் கொலைகளப்பட்டான். அதில் இருந்தே பாண்டிய நாடு மலை வளம் குறைந்தது, வறுமை பெருகியது, மக்கள் பசி பட்டினியால் வாடினார்கள். இதுக்கெல்லாம் வந்து நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாண்டிய மன்னன் வழியில் வந்த வெற்றிவேர் செழியன் பத்தினிக்கு 1000 பொற்கொள்ளரை, பொற்கொள்ளரால் தானே கோவலன் பலியிடப்பட்டான், அப்படி பொற்கொள்ளரை பலியிட்டான். அப்புறம்தான் வந்து நாட்டில் வந்து வறுமை நீங்கி வளம் கொழித்து விவசாயம் செழித்து மக்கள் பசியின்றி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கதையை நம்ம இளங்கோவடிகள் நூலிலிருந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு கண்ணகியை வழிபட்டவர்கள் யார் அப்படின்னா, இலங்கை சேர்ந்த கயவாகு மன்னனை சிறை வைத்தார்கள் இல்லையா, அவங்களையும் வெளியே விட்டுட்டு கொங்கு நாட்டு கோசர்களும் இலங்கை கயவாகவும் சோழன் பெருங்குள்ளியுடன் சேர்ந்து கற்பிணிக்கு விழா எடுத்தார்கள். இதையெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. யாரெல்லாம் விழா எடுத்தார்கள் அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் முக்கியமாக மங்கள வாழ்த்து பாடல் புகார் காண்டத்தில் 10 காதை இருக்குது. அதில் வந்து இளங்கோவடிகள் குறிப்பிட்டு எந்த தெய்வத்தையும் வணங்காமல் இயற்கையை மட்டும் போற்றி வணங்கியிருக்காரு. ஞாயிறை போற்றுவோம், திகிரி போலும், திகிரினா சக்கரம், சோழன் அழி போலும், மலையை வணங்குவது, ஞாயிறை வணங்குவது, இதெல்லாமே வந்து புகார் நகரின் சிறப்பு. பொதியும் இமயம் ஒப்ப புகார் நகரம் அழியா சிறப்பு உடையது, ஓங்கு புகழ் சிறப்பு உடையது. இந்த நகரில் வந்து மாநாய்க்கன் மகள் கண்ணகிக்கு பிறந்த நாள், 12 வயதாகுது. அவளுக்கு திருமணம் நடக்கும் பொழுது, கோவலனுடன் திருமணம் நடக்கும் பொழுது 12 வயதாகுது, சரிங்களா. அந்த கண்ணகியை இளங்கோவடிகள் யாருடன் ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா, திருமகளோடும் அருந்ததியோடும், கற்பிணியான அருந்ததியோடும் ஒப்பிட்டு சொல்கிறாரு. மாநாய்க்கன் எப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவன், அவனுடைய அழகை யாரோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா, இளங்கோவடிகள் கோவலனை முருகவேல் போல, முருகவேல் போல மாதர்களே தொழுதேத்தும் முருகன் வடிவானவன் கோவலன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு வயது 16. அப்போது கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்த பொழுது கண்ணகிக்கு 12, கோவலனுக்கு 16 வயது. அப்போது திருமணம் நிகழ்ந்ததுக்கு முடிந்ததுக்கு முன்னாடி மிக விமர்சையாக நடந்து முடிந்தது. திருமணம் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி எப்படி முதன் முதலாக வாழ்த்துறாங்க அப்படின்னா, தீதின்றி வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதையும் பார்த்துக்குங்க எப்படி வாழ்த்தினார்கள் அப்படின்ட்டு. அடுத்து மனையறம் படுத்த காதை அப்படின்னா, கோவலனையும் கண்ணகியையும் தனி குடித்தனம் வைப்பது, கண்ணகியினுடைய தாய் விருப்பத்திற்கு இணங்க. அப்போ எப்படியெல்லாம் கொஞ்சறான் அப்படின்னா, கண்ணகியை மாசறு வித்தை விலை, இதெல்லாம் வந்து பாருங்களேன், மாசறு முத்தே, மாசறு பொண்ணே, காசறு விலையே, கண்ணே மணியே தேனே, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. கண்ணகியை இப்படியெல்லாம் அவன் புகழ்ந்து அழகை வர்ணிக்கிறான் மனையறம் படுத்த காதையில். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரங்கேற்ற காதை நடக்குது. மாதவியினுடைய ஆடல், தலைக்கோள் அறிவை பட்டம் அங்கே தான் கிடைக்குது. மன்னன் இங்கே பாருங்கள், இதில் வந்து மாதவி நடன அரங்கத்திற்கு போகின்றால், நடன அரங்கத்தில் வந்து எந்த காலை முதன் முதலில் வைத்து போகிறா அப்படின்னா, அரங்கில் காலை வலது காலை வைத்து அரங்கேற்றப்படும் மண்டபத்தில் ஏறுறா. அரங்கேற்றத்தில் வலது காலை வைக்கிறாள். அடுத்து பாருங்கள்,
கூட ஆடக்கூடியவர்கள் தோரிய மகளிர் இடது காலை வைத்து மேலே மேடை ஏறுகிறார்கள். அப்போ முதல் பாடல் என்ன பாடுறாங்கன்னா, நன்மை பொழிக தீமை நீங்குக அப்படிங்கிற பாடலையும் பாடுறாங்க. இதில் 11 வகை ஆடல்கள் இடம்பெறுகின்றது. மாதவி ஆடிய ஆடல்கள் மொத்தம் 11 வகை ஆடல்கள். அதை படிச்சுக்கோங்க, அதை தனித்தனியாக நாங்கள் கொடுக்குறோம். இதில் கூத்து வந்து எப்படின்னா, தேசிய கூத்து, வடுக கூத்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வரலின்னா கேளுங்க, கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ தான் 1008 கலஞ்சு பொற்காசு பொன் மாலையும் கொடுக்கிறார்கள், பச்சை மணி மாலையும் கிடைக்கிறது அவளுக்கு. அதில் வந்து பாருங்கள், அங்கே தான் கோவலனும் மாதவியும் சேர்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அடுத்து அந்திமாலை சிறப்பு செய் காதையில் எத்தனை பொன்காசு கொடுத்தார்கள் மன்னன் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த காலை வைத்து அரங்கேற்ற மேடையில் ஏறினாள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து அந்திமாலை சிறப்பு செய் காதையில் அப்படி ஒன்றும் முக்கியத்துவமான பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திர விழவு ஒரு எடுத்தக்காது. இதில் தான் வந்து கோவலனும் கண்ணகி மாதவியும் பிரிகிறார்கள். பாருங்கள், வஞ்சினம் சாற்றி தற்படி வழங்கினர் எதுலேனா இந்திர விழவு ஒரு எடுத்தக்காதை. வடதிசை வென்ற கரிகாலன் வந்து அங்கே என்ன கொண்டு வர்றான் அப்படின்னா, 5 வகை மன்றங்கள் கொண்டுட்டு வர்றான். 5 வகை மன்றம் கொண்டுட்டு வர, எதெதற்கு அந்த மன்றங்கள் கொண்டுட்டு வர்றான் அப்படின்னா, கரிகார் சோழன் அவன் கொண்டு வந்த, அதுக்கு பொதுவாக சொன்னோம்னா கொற்றப்பந்தர் பட்டி மன்றம். அவன் கொண்டு வந்த பட்டிமன்றத்துக்கு பேர் இந்திர விளவூர் எடுத்த காதையில் வந்து கொற்றப்பந்தர் பட்டி மண்டபம், மறந்துடாதீங்க. இந்த தோரண வாயில்கள் 3 இருக்குது. இதில் வந்து களவு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய மன்றம் பாருங்கள், களவு ஒழிக்கும் வெள்ளிடை மன்றம், குறை தீர்க்கும் இளஞ்சி மன்றம், மயக்கம் போக்கும் நெடுங்கல் மன்றம், குன்றம் தடுக்கும் பூதச்சதுக்கம், கோல் காக்கும் பாவை மன்றம். இந்த மாதிரியான 5 மன்றங்களை கொண்டுட்டு வந்தால் இந்திர விழவூர் எடுத்த காதையில் காணப்பட்ட காட்சி, கொடுக்கப்பட்ட காட்சி. இதெல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க, இதில் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து கடலாடு காதை. வித்யாதரன் இந்திர விழாவை காண தன் காதலியோடு புறப்பட்டு வர்றான். யாரை இந்திர விழாவூர் எடுத்த காதைக்கு வந்து வித்யாதரன் தன்னுடைய காதலிகளோடு வர்றான். வர்ற வழியில் வந்து புகார் நகரத்தின் சிறப்பையெல்லாம் சொல்லிட்டு வர்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே காணல் வரியில் தான் வந்து கோவலனும் மாதவியும் பிரிகிறார்கள், சந்தேகப்பட்டு பிரிகிறார்கள். எதில் காணல் வரி காதில் ஒரு குறிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டதுனால ரெண்டு பேருமே பிரிகிறாங்க. இதில் வந்து வேணீர் காதை, இதில் ஒன்றும் அவ்வளோக்கா முக்கியத்துவம் இல்லை. இங்கே பாருங்கள், கணாத்திரம் உரைத்த காதையில் தான் வந்து புண்ணியத்துறை குளித்து கோவலன் பிரிந்து விடுவான் கண்ணகியை விட்டு, புண்ணியத்துறை குளித்து காமன் கோயிலை தொழுதால் பிரிந்த கணவன் மீள்வான், இருமையும் இன்பம் உண்டு அப்படின்னு தேவந்தி கூற, இது பெருமை என்று அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி விடுக்கிறாள். இதையும் பார்த்துக்கங்க. இதுவும் முக்கியமான மேற்கோள் பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த காதையில் கேட்கப்பட்டது, இது எந்த காதையில் உரைக்கப்பட்டது, கண்ணகியின் கூற்று இது எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது, கணாத்திரம் உரைத்த காதையில் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். அடுத்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் அடுத்த பதிவு நம்ம மீதி இருக்கக்கூடிய நம்ம மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய காதைகளை, 13 காதைகளை போடலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும், அப்போ தான் மார்க் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ். நன்றி, வணக்கம்.